நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்பதன் புராண கதை. முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டா நாடும் பொழுது யார் செய்தார்கள் என்று சண்டை வந்தது. அப்போது அங்கிருந்த சித்திரநேமி என்ற கணதேவதையை நியாயம் கேட்டார்கள். அவன் ஒருதலை பட்சமாக சிவன் ஜெயித்ததாக கூறினான். பின்னர் பார்வதி கோபம் கொண்டு அவனை குஷ்டரோகியாக ஒளி இழந்து தவிப்பாயாக என்று சபித்து விட்டாள். பின்னர் சிவபெருமான் அவனுக்கு சாப விமோசனம் தருமாறு பார்வதியிடம் கேட்க, பார்வதியும் எப்போது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவகன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்போது உன் சாபம் நீங்கும் என்று கூறினாள். அதன் பிறகு சித்திரநேமி ஒரு தடாகக்கரையில் குஷ்டரோகியாக வசித்து வந்தார். பல காலத்திற்கு பிறகு அங்கு தேவகன்னிகைகள் வந்து தேவி பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி கூறுமாறு கேட்டார். அவன் மேல் பரிதாபம் கொண்ட கன்னிகைகள், தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம். சூரியன் கடகத்தில் இருக்கும் போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வெள்ளிக்கிழமையில் முறைப்படி மகாலட்சுமியை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்று விரதம் பற்றி கூறினார்கள். அவர்கள் செய்த பூஜையை கண்ட சித்திரநேமிக்கு குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றார். பார்வதி தேவியும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சண்முகரை பெற்றாள். விக்ரமாதித்தன் இவ்விரதம் அனுஷ்டித்து நந்தனிடமிருந்து ராஜ்யம் பெற்றார். நந்தனின் மனைவி அனுஷ்டித்து பிள்ளை பேறு பெற்றாள். குண்டினம் என்ற நகரத்தில் வசித்த சாருமதி என்ற பெண் இவ்விரதமிருந்து சகல சௌபாக்கியமும் பெற்றாள். லக்ஷ்மியை மகிழ்வு இந்த விரதம் இருக்கும் பெண்மணி இவ்வுலகில் சகல போகங்களையும் பெற்று அனுபவித்த பின் வைகுந்தம் சேர்வாள். எல்லா சுக்லபட்ச வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை முறைப்படி பூஜிப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அவர்கள் குடும்பம் தழைக்கும். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.